எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திருவாதிரை களி, சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு உகந்த திருவாதிரை களி எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி கழுவி காய வச்சு நல்லா ஒன்று ரெண்டாக மிக்சியில் திரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சரிசி நல்லாயிருக்கும். அதை எப்படி திரித்து ஜல்லடையில் அதை சளிச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கழுவி காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக திரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இப்படி தள்ளடையில் சளிச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த மாவு வறுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் களி சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு மாவு ஒரு கப்புனா அதுக்கு வந்து 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ துருவல் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட நெய் 2 ஸ்பூன், தேவைப்படுறவங்க முந்திரி வேணால் வறுத்து சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் வச்சு திருவாதிரை களி சிம்பிளாக எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சின்ன குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பக்கம் இந்த வெள்ளத்தை போட்டு வச்சுருவோம். அப்போ இது இந்த பக்கம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இந்த அரிசி குருணையை நல்லா வறுத்துக்குவோம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி குருணை. நான் அரிசி குருணை 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளம் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அந்த பக்கம் வெள்ளம் இதாகுது. இந்த பக்கம் அரிசியை கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்குவோம். 1 ஸ்பூன் நெய், இதுலேயே 2 ஏலக்காய் நல்லா உரித்து அதில் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து வறுத்துட்டா நல்லா மணமாக இருக்கும். அதனால் இந்த அரிசி குருணையோட சேர்த்து நான் அந்த ஏலக்காயும் வறுத்துறேன்ப்பா. வறுத்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும்போது நீங்கள் வந்து இந்த மாவை எடுத்துடலாம். வறுத்தது போதும். அந்த பக்கம் துவச்சிட்ருக்க வெள்ளப்பாகில் வந்து வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு 1:2 அளவு தண்ணி, இந்த குருணைக்கு 1:2 அளவு தண்ணி வச்சு அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் நல்லா வெள்ளம் பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த வெள்ளத்தை வந்து இப்போ ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்குவோம். வடித்து எடுத்துக்கிட்டு அந்த குருணையை இதில் சேர்த்துக்கலாம். அளவு தண்ணி வச்சு பாருங்கள், இந்த குருணை இந்த அளவு நல்லா வறுபட்டு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுபட்டு வந்தால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இந்த வெள்ளை கரைசல வந்து நான் இதில் வடிகட்டிடுறேன்ப்பா. இதில் வடிகட்டிட்டு பிள்ளையும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த வறுத்த அரிசி குருணையை அதில் போட்டுடலாம். இப்போ வடித்த சக்கரை கரைசல இது சேர்த்துலாம். இது 1 டம்ளர் இருக்குது. இதோட 1 கப்பு அரிசிங்கிறனால நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இன்னொரு கப்பு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் இது கொதிக்கும் போது அந்த பக்கம் வந்து அந்த குருணையை வேறு தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் தேங்காயும் அதிலே போட்டு நெய்யில் கொஞ்சம் வதக்கி வச்சுக்குவோம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் 1-2 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்குவோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் இதை செய்யுங்க. சேனல் பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷாக போடுறதுக்கு எங்களுக்கும் பக்கம் பலமாக இருக்கும். இப்போது இந்த அளவே போதும். இப்போ இந்த சூட்டோடவே இந்த தேங்காய் துருவலை வந்து இதுலேயே நாங்கள் போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சு அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் நல்லா சக்கரை தண்ணி கொதிச்சு வெள்ளப்பாக பாருங்கள் நல்லா கொதிச்சு வச்சு இந்த நேரத்தில் வறுத்து வச்ச அந்த மாவை இதில் சேர்த்துக்குவோம். குருணையை பாருங்கள் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே தனியாக பிரிஞ்சு வந்துடும். உன்னோட ஒன்றும் சேராது. ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். நாங்கள் ஊற்றின தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் குக்கரை போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. சவுண்டெல்லாம் வர வேண்டாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சாலே நல்லா சூப்பரான சுவையான திருவாதிரை களி எளிய முறையில் ரெடி ஆயிரும். 10 மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை போக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் செம்மையாக சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதை கலக்கி விட்டு பார்ப்போம். அடியெல்லாம் ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது பதம் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து தேங்காய் பூவும் இந்த முந்திரியும் இதில் சேர்த்துருவோம்.
இப்போ இதோட இங்கே பாருங்கள், வறுத்து வச்ச முந்திரியும் தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலக்குவோம். இந்த திருவாதார களிங்கிறது சிவபெருமானுக்கு இந்த மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை வரனால இந்த நேரத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுவாங்க. இது வந்து சுமங்கலிக்கான பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சுமங்கலிக்கான வரத்தை வந்து சிவன் வந்து அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த சிம்பிளாக எளிய முறையில் நீங்கள் திருவாதிர களி செஞ்சு சுமங்கலி பூஜை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் சுமிஷமாக இருக்கணும். இந்த மாதிரி எளிமையான முறையில் திருவாதிர களி பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் படைச்சி உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து முந்திரி தேங்காய் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து நைவேத்தியத்துக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.